சரிங்க, இப்போ உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். பிரசவங்கிறது பார்க்கும் செயலா பிரசவம் பண்ணும் செயலா? பிரசவம் பார்க்கும் செயலா பண்ணும் செயலுங்களா? என்னங்க பண்ணும் செயல்? யாரு பண்றா? உடல் பண்ணுது. யாரு பார்க்கறா? குழந்தை பிறக்கிறத பார்க்குறவங்க எல்லாருமே பார்க்குறோம். சரிங்களா, பிரசவம் என்பது பார்க்கும் செயல். அதனால தானே மருத்துவர் நல்ல பிரசவம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்களா, பிரசவத்தை பண்ணுறது தாயும் குழந்தையும். அது என்னோட இன்னொரு வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ டெலிவரி வெஜைனல் பர்த்னு இருக்கும் பாருப்பா. சரிங்க, இன்னொன்று பார்த்துக்கலாம். சுகப்பிரசவம் அப்படிங்கிறது என்ன? சுகப்பிரசவம்ங்கிறது ஒரு செயலா உணர்வா பார்க்கலாம். அந்த வீடியோ காமிப்போம், இங்கே என்ன பாருங்க. சுகப்பிரசவங்கிறது ஒரு செயலா இல்லை உணர்வா? எந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, எங்களுக்கெல்லாம் சாப்பிட்டது கம்மன்னு இருக்கு, தூக்கம் வருது. நீங்கள் முடிஞ்சா எதுனா சொல்லுங்க. சரிங்க, சுகப்பிரசவங்கிறது உணர்வும் செயலும் கலந்த ஒரு விஷயம். பிரசவங்கிறது செயல், சுகங்கிறது உணர்வு. சுகம்னு எங்காவது ஒரு செயல் இருக்கா? இல்லை, சுகங்கிறது உணர்வு. அப்போ அதே போல் பிரசவ வலின்னு சொல்லுவோம். வலிங்கிறது உணர்வு, பிரசவங்கிறது செயல். சரிங்களா, இதில் நம்மளோட முன்னோர்கள் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. வார்த்தையிலே பாசிட்டிவில் பாசிட்டிவ் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் வச்சுருக்க ஒரு விஷயம்தாங்க பிரசவ வேதனைங்கிறதும் சுகப்பிரசவங்கிறது. பிரசவங்கிறது பின்னாடி நடக்கும். எப்போ நடக்கும்? வலியெல்லாம் இது போல் எடுத்து அதுக்கப்புறம் நடக்கும். ஆனால் அதை வந்து எப்படி வச்சுட்டாங்க, பிரசவ வேதனையில் கஷ்டப்படுது சொல்லும் பொழுது புரிஞ்சிருச்சு நமக்கு பிரசவம் ஆயிடுச்சு. பிரசவங்கிறது குழந்தை பிறக்கிறது, பிரசவம் ஆயிடுச்சு. ஆனால் வலியை வந்து எப்போ சொல்கிறாங்க, கடைசியில் சொல்கிறாங்க. எவ்வளோ அருமையான விஷயம். அதே போல் சுகப்பிரசவம், பிரசவம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சுகமாக இருக்கும். ஏன் சுகமாக இருக்குங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இல்லை இப்பயே நான் சொல்லிடுறேன், நேரம் இல்லை. எப்படின்னா உலகத்திலேயே ஒரு பெண் ஏன் தன்னோட குழந்தைய மேலே ஏன் இவ்வளவு பாசமாக இருக்காங்க, ஏன் அன்பு அதிகமாக வச்சுருக்காங்க? அடுத்தவங்க ஈவன் கணவன் அந்த குழந்தையோட தகப்பன் அடித்தா வர்றதுக்கு முன்னாடி குழந்தை எவ்வளோ குறும்பு செஞ்சாலும் இரு உங்கள் அப்பா வரட்டும் நல்லா அடி வாங்கி வைக்கிறேன் நீ எனக்கு அடங்கவே மாட்டேங்கிறோம். ஆனால் அவங்க அப்பா வந்து ஒரு அடி அடிக்கிற வரைக்கும் தான் நம்ம தாங்குவோம். இன்னொரு அடி அடித்தா போதும் போதும் இதான் சாக்குன்னு அடிக்காதீங்க, பிள்ளைய போட்டு சாகாது அடிக்காதீங்க அப்படின்னு இழுத்துட்டு வரோம். ஆனால் கோல் முட்டது நம்ம தான், இவன் அடங்கவே மாட்டேங்கிறாங்க, இந்த பிள்ளை சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, ஹோம்ஒர்க்கு பண்ணவே மாட்டேங்கிற நாலு சாத்து சாத்துங்கணுவான். அவர் வந்து நாலு சாத்து சாத்து சொல்லுவான், ஒரு சாத்துக்கு மேலே அவர் அலோவ் பண்ண மாட்டான். அடுத்த சாத்துக்கு போதும் போதும் பிள்ளைய அடிக்காதீங்க, அவர் பார்ப்பார் இவத்தானே சாத்த சொன்னால் இப்போ என்ன வந்து இழுத்துட்டு போகிறா, நல்ல பிள்ளைகிட்ட நல்ல பேர் நல்லா நடிக்கிறா அப்படின்னு கணவர் அப்படின்னு நினைப்பார். நம்ம பிள்ளை எவ்வளோ வேணால் அடிப்போம், ஆனால் அடுத்தவங்க ஒரு அடி அடிக்கக்கூடாது. ஈவன் கணவன் கூட குழந்தையின் தகப்பன் கூட நம்மளை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர் தான். ஏன் அந்த குழந்தை மேலே அவ்வளோ பாசம்னா, உலகத்திலே அதீத இன்பம்ங்கிற சுகத்தை கொடுத்தது யாருன்னா குழந்தை தாங்க. அதுவும் எப்போ கொடுக்கணும்? சிசேரியன் பண்ணவங்களுக்கெல்லாம் கொடுக்காது, பிரசவம் நடக்கும் பொழுது தான் நடக்கும். அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பிறப்புறுப்பு பகுதியில் பயணிக்கும் பொழுது அக்ரஸம்னு சொல்லுவாங்க, அதீத உணர்ச்சி இருக்கிற இடம். அந்த இடத்த குழந்தை எப்படி தலையை மோதாதுங்க, இந்த மூக்கு வாயை மோதி அப்படி வெளியில் வரும். குழந்தை வானத்தை பார்த்துலாம் பிறக்காது, பூமியை பார்த்து தான் பிறக்கும். அப்படி மோதி வரும் பொழுது உச்சக்கட்ட இன்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உச்சக்கட்ட இன்பம் தான் சுகம். வெளியே வந்தோன்னா அது பிரசவம். அப்போ சுகப்பிரசவத்தை, பிரசவத்தை சும்மா சொல்ல, சுகமான பிரசவங்கிறதுனால தான் அது சுகப்பிரசவம். நம்ம இல்லை சுகப்பிரசவமா சுகப்பிரசவமானு கேட்குறோம், அது சுகமான பிரசவம். அதை எல்லாருக்கும் அமையணும், அமைய பெறணும். அதுக்கு நம்ம சொல்கிற முறைகளை பின்பற்றினா கண்டிப்பாக அமையும். இதுக்கு எல்லாமே என்னோடய தாய்மைங்கிற குழுவில் இணையும் பொழுது கர்ப்பகால நல்வார்த்தைகள்னு ஒன்று இருக்குங்க, அருமையான ஒரு வீடியோ. அது கர்ப்பத்துக்காக காத்துட்ருக்கவங்களும் கேட்கலாம். அந்த பதிவை கேட்க கேட்க நம்ம உள்ள அப்படி ஒரு ஆனந்த பெருகம், எல்லா பிரச்சனைகளும் போகும். அவங்க வந்து விஜயலட்சுமி பந்தயன் அம்மா அவர்களோட அந்த பதிவு, அது ரொம்ப சிறப்பான பதிவு. அதை கேட்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாருக்கும் சுகப்பிரசவம் நடக்கும். பார்த்துட்ருக்க உங்களுக்கெல்லாம் சுகப்பிரசவம் வேணும்னா எனக்கு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அந்த தாய்மை இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே தாய்மை அப்படிங்கிற குரூப்போட டிரைவ் லிங்க்கு, கூகுள் டிரைவ் லிங்க் இருக்குது, அதில் கர்ப்பகால நல்வார்த்தைகள்னு ஒரு PDF இருக்குது, சரி ஒரு வேர்டு ஃபைல் இருக்குது, அதே போல் ஒரு ஆடியோவும் இருக்குது, அதை கேளுங்க, கண்டிப்பாக சுகப்பிரசவம் உண்டாகும். இப்போ சுகப்பிரசவம் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சுகப்பிரசவம் பார்க்க போகிறோம். இங்கே பார்க்குறீங்க,
இதுதான் ஒரு தாய் ஒரு பெண் கர்ப்பிணி பிரசவத்துக்காக டேபிளில் படுக்க வச்சுருக்காங்க. இது மார்பக பகுதி, வயிற்றுப்பகுதி, இது வந்து தொடைப்பகுதி. இருக்கிறதுலையும் மோசமான பொசிஷன் எதுனா படுக்க வச்சு பிரசவம் பண்ணுறது தான் மோசமான பிரசவம். காரணம், படுக்க வச்சு பிரசவம் பண்ணும் பொழுது ரெண்டு விஷயம் நடக்குது. என்னென்னா, மேலே வயிற்றில் அழுத்துறாங்க, இந்த இடத்துல அழுத்துவாங்க. கர்ப்பிணிகள் இந்த செவிலியர் மருத்துவர் இந்த இடத்துல வச்சு அழுத்துவாங்க. இங்கே அழுத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த பிறப்புறுப்பு பகுதியில் அதிக அழுத்தம் ஏற்பட்டு இந்த வெஜைனல் மேலே வெளியில் இருக்க பிறப்பு உறுப்புகள் கண்ணாபின்னு கிழிஞ்சு போகும். ஒன்று. ரெண்டாவது, இந்த இடுப்பு எலும்புக்குள்ளே இருக்க சிறுநீரக பையும் மலக்குடலையும் அழுத்துறதுனால நாளடைவில் அது வந்து தளர்ந்து போய் இருமுனா தும்முனா கூட காலோட சிறுநீர் கழிக்கிற நிலை ஏற்பட்டுரும். அதனால் படுத்துக்கிட்டு பிரசவம் பார்க்கறது மிக மிக தவறு. இன்றைக்கி சில மருத்துவமனைகள் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்மளோட பாரம்பரிய மருத்துவம் பாரம்பரிய முறைகளான பிரசவிக்கும் நிலைகளான உட்கார்ந்து மலம் கழிக்கிற முறை, அதே போல் இல்லைன்னா மாடு மாதிரி காலை கையை மூணி நாலு கால் அது போல் நிற்கிற நிலையிலையும் பிரசவம் பார்த்துட்ருக்காங்க. இது சிறப்பான முறை. இப்போ இந்த முறையில் கண்டிப்பாக பிரசவம் பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் பார்க்குறது கர்ப்பப்பை வெளிப்பகுதி, இதுதான் நஞ்சுத்தட்டு, இது தொப்புள் கொடி, இது குழந்தை, இது கர்ப்பப்பைவாய், இந்த இடத்துல தான் வெஜைனல் கேனல் அப்படிங்கிற யோனிக்குழாய் இருக்குது. ப்ளீஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது இடுப்பெலும்பு சில விரியுது. இந்த நேரத்தில் தான் வலி அதிகரிக்கும் பொழுது இடுப்பெலும்பு கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு கொடுக்கும். அந்த நேரத்தில் அந்த பெண் என்ன நினைக்கணும்னா, வலி அப்படிங்கிறத பார்த்துட்டு பயப்படவே கூடாது. பெயின் இஸ் நாட் எ மேனேஜ்மெண்ட், இட்ஸ் எ என்ஜாய்மெண்ட். வலி வருதுனாலே சந்தோஷப்படுங்க. காரணம், இத்துலூண்டு இடத்துல இந்த குழந்தை குறுகி 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 உடம்ப குறுக்கி வெளியே வர்றதுக்கே முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் வலினா என்னன்னு தெரியும் இல்லையா? ஏற்கனவே பல முறைகள் வலியை உணர்ந்திருக்கீங்களா? பிரசவ வலி இல்லைனாலும் மற்ற வலிகளை உணர்ந்திருக்கீங்க. இந்த இடுப்பெலும்பு விரியும் பொழுது வலி கொடுக்கும். அப்போ சந்தோஷப்படுங்க. அமைதியாக வலியில் கவனத்தை செலுத்திட்டு குழந்தைகிட்ட பேசுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் உணர்வு மிக மிக முக்கியம். குழந்தைகிட்ட பேசி, தங்கம் நீங்கள் வெளியில் வாங்க, அம்மா இடுப்பெலும்பு அழகாக விரித்து கொடுக்குறேன், நீங்கள் வாங்க, ரொம்ப எளிமையாக வந்துடலாம். நான் அங்கே வந்து உனக்காக நிறைய பேர் காத்துட்ருக்கோம், உங்கள் அப்பா பாட்டி உங்கள் அண்ணன் அக்கா எல்லோரும் காத்துட்ருக்காங்க அப்படின்னு குழந்தைகிட்ட பேசுங்க. பிரசவ வலி எடுத்ததுக்கப்புறம் கணவனும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட அரவணைப்பு மிக மிக முக்கியம். நீங்கள் அந்த பொண்ணு தைரியமாக இருக்குங்க, கர்ப்பிணி தைரியமாக இருக்காங்க, ஆனால் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து ஐயோ அப்படி ஆயிடும், இது அவங்களுக்கு அப்படி தான் ஆச்சு, அப்போ தான் இருக்கிற எல்லா நெகட்டிவ் கதையும் சொல்ல விட, அங்கே அப்படி தான் இப்படி ஆச்சா, அந்த மாட்டுக்கு இப்படி ஆச்சா, ஆட்டுக்கு இப்படி ஆச்சா, நாய்க்கு இப்படி ஆச்சு, கண்ட கதைகளை சொல்லி அந்த பொண்ணை பயமுறுத்த வேண்டியது. தயவு செஞ்சு பயமுறுத்தாதீங்க. பிரசவங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் இயற்கையாக நடக்கும். அந்த நேரத்தில் கணவன் இப்போ தான் என்னோட மனைவியை இந்த தருணத்தை விட்டால் எந்த தருணத்தை நேசிக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவங்கள அரவணைச்சு, ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் பொறுத்துக்கோ, இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பாப்பா வெளியில் வந்துடும் அப்படின்னு கணவன் அந்த பெண்ணை நேசிக்கணும். அதுதான் ஆக்சிடோசின். உண்மையான ஆக்சிடோசின் எது அப்படின்னா, ஆக்சிடோசின்னா லவ்விங் ஹார்மோன்ங்க. இயற்கையாக கர்ப்பப்பை வாய் திறந்து கர்ப்பப்பை சுருங்கி குழந்தையை விடியறதுக்கு நம்ம உடம்பே சுரக்கும். அது எப்படி சுரக்கும்னா, அன்பால் சுரக்கும். கணவனின் அன்பாலும் வீட்டில் இருக்க அரவணைப்பா இருக்கிறவங்களோட அரவணைப்பாலையும் அது வேலை செய்யும். இப்போ இடுப்பெலும்பு சுருங்கி இருப்பெலும்பு கொஞ்சம் கொஞ்சமாக வலி எடுத்து விரியுது. இதுதான் கர்ப்பப்பை வாயை அடைச்சிட்ருக்க அந்த அடர்ந்த சதைப்பகுதி. இது கொஞ்சம் விலகியோ இல்லை முழுசும் வெளியில் வந்ததுக்கப்புறம் உள்ளே இருந்து பனிக்குட நீர் வெளியேறலாம். பனிக்குட நீர் எல்லாம் வெளியில் வருது. பனி நீர் ஃபுல்லாக வெளியில் வந்தாதாங்க குழந்தை பிறக்கும். இதையெல்லாம் என்னோட இன்னொரு வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஏன் பனிநீர் வெளியில் வரணும், வெளியில் வரணும்னா ஏன் குழந்தை வெளியில் வர முடியாதுங்கிறது இன்னொரு வீடியோவில் பாருங்கள் தெரியும். இதான் கர்ப்பப்பை வாய். கிட்டத்தட்ட ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு விரியும்.
இங்கே வந்து தலை வந்துடும். இதுதான் வெஜைனல் கேனல் அப்படிங்கிற பிறப்புறுப்பு குழாய் இங்கே தான் இருக்குது. இப்போ பாருங்கள், குழந்தை தலை திரும்பிடுச்சு. கர்ப்பப்பை வாய்க்கு வந்தோடனே குழந்தை ஆட்டோமேட்டிக்காக தலை திரும்பிடுச்சு. இதெல்லாமே இயற்கை செயல். கர்ப்பப்பை சுருங்கும் செயல் தான் பிரசவம்னு சொன்னேன். இப்போ இது பாருங்கள், சுருங்கி குழந்தைய வெளியே தள்ளும், சுருங்குது. இது போடுங்க, போங்க. ஓகே, இது வந்து பெண்ணோட தொடைப்பகுதி. இதுதான் யோனி பகுதி, வெளியில் தெரிகிற யோனி பகுதி. இது ஆசனவாய் குழந்தை. இது ஹெட் க்ரௌனிங்னு சொல்லுவோம். குழந்தை இங்கே தலை, கருப்பாக தலை தெரிஞ்சோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சிசரில் கத்திரிக்கோளில் ஒரு வெட்டு வெட்டுவாங்க. இது எதுக்காகனா, இதுதான் எபிசியோட்டமின்னு சொல்லுவோம். எப்பி கொடுக்கறதுன்னு வாங்க. குழந்தைய மேலே அழுத்தும் பொழுது இந்த யோனி பகுதி, மிக மெருதுவான யோனி பகுதி, ஏதேனும் கண்ணாபின்னு கிழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால அவங்க வெட்டுறாங்க. பட் இப்படி வெட்டுவதால் பலருக்கு பல பிரச்சனை ஆகுது. இதை எல்லாருக்கும் சுகப்பிரசவம்னு சொல்கிறோம், உண்மையிலுமே சுகப்பிரசவமே இல்லைங்க. இந்த இடத்துல வலி வரும் பொழுது, வெட்டும் பொழுது நமக்கு தெரியாது. குழந்தை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் காலர் அப்படியே தூக்கி போட்டு அங்கே லோக்கல் அனஸ்தீசியை குடிச்சு தைக்குவாங்க பாருங்கள். அதுதான் மிகப்பெரிய வேதனை. இது இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, எதிர்காலத்தில் இருமுனா தும்முனா கூட காலோட யூரின் வந்துடுது. காரணம், அந்த பெல்விக் ஃப்ளோருங்கிற அடிவயிற்று தசைப்பகுதி தளர்ந்து போயிடுறதுனால. மொதல் தடவை இங்கே வெட்டுவாங்க மொதல் குழந்தைக்கு, ரெண்டாவது குழந்தை போனால் இங்கே வெட்டுவாங்க, மூணாவது குழந்தை போனால் இங்கே வெட்டுவாங்க, நாலாவது குழந்தை போனீங்கன்னா உள்ளேயே ஃபெலோபியன் டியூபை வெட்டி விட்டுருவாங்க. இந்த இருக்கிறனால தானே குழந்தை பெற்றுக்கிற, இனிமேல் உனக்கு குழந்தையே வேண்டாம் அப்படின்னு வெட்டி விட்டுருவாங்க. ஸோ இது மோசமான ஒரு செயல் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ப்ளீஸ்பா, இது வரைக்கும் தலை ஒழுங்காக இருந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா தலைப்பகுதி மட்டும் கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி இருக்குது. இது என்னென்னா, குழந்தையோட தலை நீண்டிருக்கும். இந்த எலும்பு ஏன் நீண்டிருக்குன்னா, இது வரைக்கும் இலகுவாக வந்திருக்கும், சுருங்கி விரிஞ்சி விரிஞ்சி சுருங்கி கொடுக்கும் தன்மை இருக்குது. பட் பிறப்புறுப்பு பகுதி மட்டும் அதிகமான சுருங்கி விரியும் தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால, இந்த தலையை மட்டும் வெளியே கொண்டு வந்துட்டால் உடம்பை கொண்டு வர்றது ஈஸின்னு குழந்தையோட உடலை என்ன செய்யணும், இந்த தலை எலும்பை மட்டும் கொஞ்சம் நீட்டிக்கும். நம்ம எல்லாம் சொல்லுவோம், தலைக்கு கொண்டை வச்சுருக்குன்னு சொல்லிருப்போம் இல்லையே, கொண்டை வச்சு குழந்தை பிறந்திருக்கு, தலை நீண்டிருக்குன்னு சொல்லுவோம். அது நம்மளால் வரல, குழந்தையே தாயோட யோனி பகுதியோ அதுவாகவே அவங்க கால்குலேட் பண்ண, யோனி பகுதிக்குள்ளே மெதுவாக தான் ஒவ்வொன்றா நகருங்க. மெதுவாக நகர்ந்து வரும்போது யோனி பகுதி சின்னதாக இருக்குதுன்னா அது தலையை வந்து அதுவே நீட்டி விட்டுட்டு அழகாக வெளியில் வரும். வந்ததுக்கப்புறம் சில வாரங்களில் அதுவே தானாக செட் ஆகி ஒரு தலை வந்து நல்ல ஒரு வடிவத்துக்கு வந்துடும். இப்போ தான் உண்மையிலுமே ஒரு பிரசவங்கிறது நடக்குது. கர்ப்பிணிகளும் இப்போ கர்ப்பத்துக்காக காத்துட்ருக்கவங்களும் தனக்கும் இப்படி தான் பிரசவம் நடக்குதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். எண்ணம் செயலாக பரிணமிக்கும். கே நம்பு பெரு போடலப்பா. ஒரு நிமிஷப்பா, இப்படி தலை வெளியே வந்தோடனே இப்படியெல்லாம் பிடிச்சி இழுக்கக்கூடாதுங்க. காரணம், இந்த குழந்தை நேராக இருந்த குழந்தை தலையை திருப்பி இப்படி வந்தது எல்லாமே இயற்கையாக நடந்திருக்கு. இவ்வளோ தூரம் வந்த குழந்தைக்கு தானாக வெளியே வர தெரியாதா? தயவு செஞ்சு குழந்தை தலையை பிடிச்செல்லாம் இழுக்கவே கூடாது, மெதுவாக விடுங்க. ஈவன் அந்த பெண்ணே கூட பிடிக்கிறதுக்கு மருத்துவர்கள் உதவி செய்யலாம், பட் அவங்களாம் செய்ய மாட்டாங்க. ஒரு காலத்தில் நீங்களே பிரசவம் பார்த்துக்கலாம்னு அரசு என்றைக்கு சொல்லுதோ அப்போ அந்த நேரத்தில் நீங்களே இப்படி கையில் பிடிச்சி குழந்தைய வெளியில் கொண்டு வரலாம். அந்த காலம் விரைவில் வரணும்.
இது தொப்புள் கொடி வெட்டும் முறை. ஹீலர் பாஸ்கர் அவர்கள் இந்த தொப்புள் கொடியை வெட்டாத ஒரு பிரசவ முறை சொல்லியிருக்கார். அதுதான் மருட்டி பிரசவம். காரணம், இந்த நஞ்சுத்தட்டையும் தொப்புள் கொடியையும் குழந்தையோடையும் வச்சுருந்தோம்னா நஞ்சுத்தட்டு வழியாக குழந்தைக்கு கிட்டத்தட்ட 60% உணவு, குழந்தைக்கு தேவையான உணவு நஞ்சுத்தட்டுலேயே இருக்குது. ஏன்னா குழந்தை உள்ளே இருக்கிற வரைக்கும் அதுக்கு உணவு தொடர்ந்து தயாரிச்சுட்டே இருக்குது. கிச்சன் ஆஃப் த பேபி எதுனா அந்த நஞ்சுத்தட்டு தான். குழந்தை வெளியில் வந்தோடனே அதுக்கு பல விஷயங்கள் நடக்குங்க. மூச்சு காற்றுலேருந்து இந்த சூழல் வரைக்கும் எல்லாமே புதுசு. அதுக்கப்புறம் அம்மா கிட்டே போய் பால் குடிக்கிறது எல்லாமே புதுசு. அது வரைக்கும் அந்த குழந்தைக்கு தேவையான உணவு நஞ்சுத்தட்டு வெளியாக வரும். அதை வச்சிருக்கும் போது குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இன்னொன்று, இந்த தொப்புள் கொடியில் தான் மரபணு பரிமாற்றம் நடக்கும். இது தானாக விளர வரைக்கும் வச்சுருந்தா குழந்தை மிக 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 அறிவுள்ள குழந்தையாக இருக்கும். அது வீட்டு பிரசவத்தில் மட்டும் சாத்தியம், இல்லைன்னா நிறைய கேரளாவில் பர்த் வில்லேஜ்னு இருக்குது அங்கே பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அது இன்னும் சாத்தியமாகலை. நல்லது. அடுத்தது தான் ரெண்டாவது பிரசவம். குழந்தை வந்தோடனே நஞ்சு தட்டு சேர்ந்து வெளியில் வரணும்.